स्वेच्छा केसरिणः स्वेच्छा स्वेच्छाय आयासितेन्दवः त्रायन्तां वो मधुरिपोः प्रपन्नार्ति छिदो नखाः ध्वनियினுடைய சங்கீர்ணத்துவம் அதாவது ரெண்டும் எப்படி சேர்றது பலவிதமான துவனிகளினுடைய ஒரு கலப்பு எப்படி ஏற்படுறது அப்படிங்கறத பார்த்தோம் குணிபூதத்தோட ரசத்வனி அதனுடைய ஒரு கலவை எப்படி இருக்குன்னு மிஸ்ரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் இப்ப வந்து அடுத்தது என்னன்னா வாச்சியாலங்கார சங்கீர்ணத்துவம் அலக்ஷிய கிரம வியங்கியாபேட்சையா ரசவதி சாலங்காரே காவிய சர்வத்திர சுவ்யவஸ்திதம் அலங்கார ரசவதி ரசத்துடன் கூடினது அதாவது ரசத்வனி இருக்கக்கூடிய ஒரு சாலங்காரே காவியே அலங்காரத்துடன் இருக்கக்கூடிய ரசப்பிரதானமா இருக்கு அங்க அலங்காரமும் தெரியறது இல்ல ரசவதலங்காரமாகவும் இருக்கலாம் அப்படி இருக்கிற ஒரு காவியமானது அலக்ஷிய கிரம வியங்கியாபேட்சையா வாச்சியாலங்கார சங்கீர்ணத்துவம் சுவ்யவஸ்திதம் சோ வெறும்னு அலக்ஷிய கிரம வியங்கம் இல்லாத அதாவது அசம்லக்ஷிய கிரம வியங்கம்னா ரசத்வனி வெறும் பிளெயின் ரசத்வனி இல்லாத அந்த ரசத்வனி வந்து எப்பவுமே உங்களுக்கு அலங்காரத்தோட நிறைய கலந்து கலந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆனா இது ரசத்வனிக்கு உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் இப்ப கொடுக்க போறார் யா வியாபாரவதி ரசான் பிரபேதாந்தராணாமபி கதாச்சித் அது விட்டேன் பிரபேதாந்தராணாமபி கதாச்சித் சங்கீர்ணத்துவம் பவத்தியேவ பிரபேதாந்தராணாமங்கிறச்ச மத்த பிரபேதங்கள் அதாவது ரசபின்ன அலங்கார துவனி இருந்தா கூட அந்த இடத்துலயும் இந்த மாதிரி சங்கீர்ணத்துவம் வரலாம் சோ யா வியாபாரவதி ரசான் ரசயிதும் காசித் கவீனாம் ந வா திருஷ்டிஹி நவா நவா திருஷ்டிஹி ஒரே வேர்டு தான் யா திருஷ்டிர் யா பரிநிஷ்டிதார்த்த விஷயோன்மேஷாச்ச வைபஸ்சிதி தே த்வே அபி அவலம்பிய விஸ்வம் அனிஷம் நிர்வர்ணயந்தோ வயம் ஸ்ராந்தானைவ ச லப்தம் அப்தி சயன த்வத்பக்தி துல்யம் சுகம் இது அழகான ஒரு ஸ்லோகம் அலங்காரங்கள் துவனி எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல வந்து ஸ்லோகமே அழகு அப்திசயனன்னுட்டு பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கக்கூடியவரே விஷ்ணு விஷ்ணுவை கூப்பிட்டு துவத்பக்தி துல்லியம் சுகம் நைவ உன்னுடைய பக்திக்கு சமமான ஒரு சுகம்ங்கிறது கிடையாது பல விதத்தை அனுபவிச்சுட்டு அவர் வந்திருக்கார் சோ முதல்ல வந்து ஒரு ஒரு காவியத்தினுடைய ஒரு திருஷ்டி அவருக்கு இருந்தது திருஷ்டினா இந்த இடத்துல பிரதிபான்னு அர்த்தம் இந்த திருஷ்டிக்கு ரசானு ரசயிதும் வியாபாரவதி யா கவீனாம் நவா திருஷ்டி கவிகளினுடைய ஒரு புதுசு புதுசா நவநவ உண்மேஷாலினி பிரதிபா தானே சொல்றோம் சோ நவா திருஷ்டிஹின்னா கவியினுடைய ஒரு புதுமையான நோக்கம்ங்கிறது எது உண்டோ அது வந்து ரசானு ரசயிதும் வியாபாரவதி ரசங்களை ரசமாக்குவதற்கு அப்படின்னா ரசயித்தும்னா மற்றவர்கள் அனுபவிக்க தகுந்த ஒரு முறைக்கு அதை கொண்டு வரத்துக்கு that is to bring a rasa to a state which can be enjoyed by everybody and amadri oru vyaparavathi adu and kaviyinudaiya prathibhangiradhu it has that sort of a vyaparamna abhibhava anubhava idellathiyum oru jodichu varnikkirathukundana oru oru drishti oru prathibhava irukku and kavigalukku adu onnu rendavathu enna na yaacha வைபஸ்சிதி அப்படின்னா விபஸ்சித்துன்னு வித்வான் அர்த்தம் வித்வானுக்கு இருக்கக்கூடிய ஒரு திருஷ்டி ஒரு கண் பார்வை கண்ணோட்டம் அல்லது பிரதிபா பரிநிஷ்டிதார்த்த விஷய உண்மேஷா பரிநிஷ்டித அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் பரிநிஷ்டித இதுன்னு தீர்மானம் பண்ணி நம்ம சில வஸ்துக்களை வச்சிருக்கோம் இல்லையோ லோகத்துல பிரசித்தமாக நிர்ணயிக்கப்பட்டது அதுதான் பிரதிநிஷ்டிதம் பரிநிஷ்டித அர்த்த லோகத்துல இருக்கக்கூடிய அர்த்த பதார்த்தங்கள் அவைகள் எல்லாமே பரிநிஷ்டித இன்னதுன்னு பிரசித்தமாக நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கோம் சம்திங் தட் ஹஸ் பீன் டிசைடட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்த்த விஷய உன்மேஷா உன்மேஷானா அத வந்து நமக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வைபஸ்சிதி திருஷ்டி ஒரு சாஸ்திர விஷயகமான திருஷ்டி ஒரு நல்ல புத்தி சோ முதல்து வந்து அந்த திருஷ்டிங்கிற வேர்டுக்கே இப்ப ரெண்டு மீனிங் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா அது பிரதிபான அர்த்தம் ரெண்டாவது சென்டென்ஸுக்கு அத புத்தி விசேஷகான்னு சொல்றோம் வெறும் ஒரு சாஸ்திர புத்தி இது வேணாலும் இருக்கட்டும்
தே த்வே அபி அவலம்பிய இந்த ரெண்டு புத்தியையும் கவி புத்தியையும் வச்சுண்டு ஒரு வித்வானுடைய புத்தியும் வச்சுண்டு அவலம்பிய விஸ்வம் அனிஷம் நிர்வர்ணயந்தா வயம் தனந்தோறும் இந்த உலகத்தை வர்ணிச்சுட்டு இருக்கோம் உலகத்தை வர்ணிக்கிறதுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களினுடைய தத்துவ திருஷ்டி வேணும் மேலும் அத தன்னுடைய கிரியேட்டிவிட்டியினால வேறு விதமாக பார்க்கிற ஒரு கவி பிரதிபாவும் வேணும் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை வர்ணிக்கிறோம் ஸ்ராந்தாக அதனால ரொம்ப ஒரு களைப்படைந்து விட்டோம் நாங்கள் வயம் ஸ்ராந்தாக அதாவது நைவ தொற்பத்தி துல்லியம் சுகம் லப்தம் அல்லது ஸ்ராந்தா நைவச்சான்னு போட்டோம்னா இதெல்லாம் வந்து வெறும்ன நாங்க வந்து நைவ லப்தம்ங்கிறார் இந்த இடத்துல சோ நைவ ரசம் லப்தம் அதுக்கு வந்து இங்க கீழ வியாக்கியானத்துல என்ன போட்டிருக்காருன்னா ந கேவலம் சாரம் ந லப்தம் யாவது கேதகா பிராப்தகாங்கிற இந்த இதெல்லாம் விசாரிச்சதுனால அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதனுடைய தத்துவம் நமக்கு புரிஞ்சு கொடுத்தோன்னு தெரியறச்சே இத பத்தி இன்னொரு ஒரு டைமென்ஷனா ஒருத்தன் சொல்றான் நம்ம இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் தெரியும் அப்புறம் ஆட்டம்னா ஆட்டமுக்குள்ள இன்னொன்னு இருக்குங்கிறான் இப்போ புதுசா நியூட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் கேன் ஆல்சோ பி ஃபர்தர் டிவைடெட்ங்கிறான் சோ சயின்ஸ் டிஸ்கவரி கீப்ஸ் ஆன் ஹேப்பனிங் அதனால ஒரு விஷயத்தினுடைய ஒரு ஆப்ஜெக்டினுடைய தத்துவம் நமக்கு கிடைக்கல தத்துவம் கிடைக்கலங்கிறது மாத்திரம் இல்ல ஸ்ரந்தாக நம்ம களைப்படைந்து விட்டோம் we are fatigued by the whole thing I'm tired of இதுல எல்லாத்து காட்டிலும் எத்தனை எத்தனை விசாரிச்சாலும் சாரமும் அடைவோம் களைப்பும் அடையாது அது என்னதுன்னா பக்தி துல்லியம் சுகம் நைவலப்தம் உன்னுடைய பக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு சுகம் எங்கேயுமே நமக்கு கிடைக்கலையே அதுலதானே வசத்தியா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்ப இது நமக்கு வந்து பிரகிருதத்துக்கு என்ன இத்தியத்ர விரோதாலங்காரேன அர்த்தாந்தர சங்கிரமித வாச்சியஸ்ய துவனி பிரபேதஸ்ய சங்கீரணத்துவம் விரோதாலங்காரம் விரோதாலங்காரம் எப்படி திருஷ்டிங்கிறதுக்கு வந்து நமக்கு திருஷ்டி அவலம்பியங்கிறச்சே அந்த இடத்துல வந்து நன்கு பார்த்து விட்டுன்னு அர்த்தம் கண் பார்வையை ஏற்றுக்கொண்டுன்னு அர்த்தம் இல்லை லிட்ரல் மீனிங் நம்ம எடுத்துக்க முடியாது அந்த திருஷ்டிங்கிற வேர்டுக்கு அர்த்தாந்தரே சங்கிரமிதம் நிர்வர்ணனம் நன்கு பார்ப்பது அல்லது ஞானம் அப்படிங்கிற அர்த்தத்துல போய் அது முடியறது விசாரிச்சு விசாரிச்சு அப்படின்னு அது வாச்சியார்த்தத்தை எடுத்துட்டோம்னா கூட நமக்கு பிரதிபாங்கிற அர்த்தத்துக்கும் புத்தி அப்படிங்கிற அர்த்தத்துக்கும் திருஷ்டிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு திருஷ்டிங்கிறது வெறும் கண்ணினால பார்க்கக்கூடிய வஸ்து அவ்வளவுதான் ஆனா இங்க எங்க எடுத்துக்கிறோம் புத்திங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் அப்போ விரோதம் தானே அந்த இடத்துல சோ வாச்சியார்த்தமாக இருக்கக்கூடிய விரோதாலங்காரம் அது அப்படியே நமக்கு வந்து நன்கு பார்ப்பது அறிவது அப்படிங்கிற ஒரு அர்த்தாந்தரே சங்கிரமிதம் சோ அந்த திருஷ்டிங்கிற வேர்டே நமக்கு இத்தனை விஷயத்த கன்வே பண்றதுக்கும் ஒரு இது இருக்கு சோ இப்படியும் சங்கீர்ணத்துவம் இருக்கலாம் சங்கீர்ணம்ங்கிறச்சே க்ஷீரநீரன் நியாயம் பிரிச்சு பார்க்க முடியாது எந்த இடத்துல அர்த்தாந்திர சங்கிரமிதம் இருக்கு எப்படி விரோதம் இருக்குங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது வேற சிங்க அடுத்த எக்ஸாம்பிள் கொடுக்க போறது சம்சிருஷ்டின்னு பேரு அது பிரிச்சு பார்க்க முடியும் வாச்சியாலங்கார சம்சிருஷ்டத்துவம் ச பத அபேக்ஷையா ஏவ அப்படின்னு என்ன அர்த்தம் பதத்தை பொறுத்த வரையில் ஒரு பதத்துல உங்களுக்கு வந்து அலங்காரம் இருக்கும் இன்னொரு பதத்துல உங்களுக்கு வந்து துவனி இருக்கும் அலங்காரம் இருக்கிற பதத்திலேயே உங்களுக்கு துவனியும் இருந்தாதான் ரெண்டும் பிணைஞ்சு இருக்கு பிரிக்க முடியாது அலங்காரம் வேற பதம் துவனி வேற பதமா இருந்துடுத்துன்னா சம்சிருஷ்டின்னு பேரு தில தண்டுல நியாயம் உங்களுக்கு வந்து எப்படி எள்ளையும் அரிசியும் பிரிக்க முடியுமோ அந்த மாதிரி அதுக்கு என்ன முடியாது க்ஷீரநீர நியாயம் பிரிக்க முடியும் சேர்ந்து இருக்கும் ஒல்லி அன்ன பட்சியை கூப்பிட்டாதான் முடியும் அதுதான் சோ எத்ரஹி காணிச்சித்து பதானி வாச்சியாலங்கார பாஞ்சி வெறும் வாச்சியாலங்காரம் இருக்கு காணிச்சனை காணிச்சித்து சிலது வந்து துவனி பிரபேத யுக்தானி துவனியோடு கூடி இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேகசந்தேசத்துல இருந்து எடுக்கிறார் நிர்கி குருவன் பட்டு மதகலம்
கூஜிதம் சாரசானாம் பிரத்யூஷேஷு ஸ்புடித கமலா மோத மைத்ரீ கஷாயஹ யத்ர ஸ்திரீணாம் ஹரதி சுரத க்ளானி மங்கானுகூலஹ சிப்ராவாத பிரியதமைவ பிரார்த்தனா சாட்டுகாரஹ. சிப்ராவாதஹ, சிப்ராங்கிறது ஒரு நதி, அந்த நதியில இருக்கக்கூடிய ஒரு காத்து அடிக்கிறது அந்த சிப்ரால இருந்து. மேகத்துக்கு வந்து ரூட் சொல்லிண்டே போகிறச்சே, இந்த சிப்ராங்கிற ஒரு நதி இருக்கு, அந்த நதி வழியா நீ போ. ஏன்னா அந்த நதியினுடைய காற்று எப்படி இருக்கும்னா, எத்திர சிப்ராவாதகா, அந்த சிப்ராங்கிற ஒரு நதியினுடைய காற்றானது பிரியதமைவ, ஒரு காமுகனை போல அது வந்து பிரார்த்தனா சாட்டுக்காரகா. இந்த பெண்கள்லாம் வந்து அப்படியே ஒரு சுரத கிளானி, அவ வந்து தன்னுடைய கணவன்மார்களோட இருந்துட்டு அந்த ஒரு சோர்வு உடம்புல இருக்க வாளுக்கு டயர்ட்னஸ், அந்த டயர்ட்னஸ் போக்குறதுக்கு அங்க அனுகூலாக, அந்த அங்கத்துக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய ஒரு காற்று வீசுறது அந்த இடத்துல இருந்து. அது எது போல இருக்குன்னா, ஒரு ஒரு காமுகன், அந்த கணவன் எப்படி ஒரு பிரார்த்தனை, வேண்டுகோள், சாட்டுக்காரா, ரொம்ப அழகா வந்து மெதுவா அவனை வந்து தாஜா பண்றதுக்காக, அந்த பெண்களை தாஜா பண்றதுக்கு எப்படி எப்படி எல்லாம் வந்து தடவி கொடுத்து அவன் தாஜா பண்ணுவானோ, அந்த மாதிரி இந்த சிப்ரா வாத்தக, இந்த காற்றானது அப்படியே அங்கங்களை தடவி கொடுக்கறதான் அந்த காற்று. எந்த இடத்துலயோ அந்த இடத்துக்கு நீ போன்னு அர்த்தம். அது முதல் ரெண்டு ஸ்லோகத்துல, சோ ரெண்டு லைன்ல அந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா, நீ தீர்பட்டு மதகலம் கூஜிதம் சாரசானாம் தீர்கி குருவன்னு, சாரச பக்ஷிகளினுடைய கூஜிதம், எங்க வந்து இந்த சாரச பக்ஷிகள்லாம் இருக்கோ அந்த பக்ஷிகளினுடைய ஒரு பட்டு அழகாக இருக்கும். மதகலம், மதம் அப்படின்னா அந்த தேன், தேனினுடைய ஒரு தேன்னால ஒரு மதுரமாக இருக்கக்கூடியதும் ரமணீயமாக இருக்கிறதும் அந்த கூஜிதம், அதனுடைய கூவுதல்களை பிரத்யூஷேஷு வெடிகாலம்பர தீர்கி குருவன்னு, அதை அப்படியே நீட்டிக்கொண்டு. இந்த மேகம் என்ன பண்ணும்னா, மேகத்தை பார்த்த மாத்திரத்துல இந்த சாரச பக்ஷி எல்லாம் ஒரு சக்கியம் அவைகளுக்கு. ஏன்னா சாரச பக்ஷி மழை வரப்போறதுன்னு உடனே இந்த பெண்களும் ஆண்களும் சேர்ந்துருவாளோ, அதனால அவைகளினுடைய ஒரு அந்த ஸ்வீட் மேட்டிங் சீசனை சொல்ற மாதிரி இருக்கு. ரெண்டும் உடனே சேர்றதுக்கு உண்டான காலம் இந்த ரெய்னி சீசன். அதனால இந்த மேகத்தை பார்த்த மாத்திரத்துல இந்த சாரச பக்ஷிகளுடைய கூவுதல்ங்கிறது அப்படியே நீண்டு போகுமா, அந்த மேட்டிங் கால் மாதிரி ஆகும் அது. சோ சாரசானாம் பட்டு மதுகலம் கூஜிதம் தீர்கி குருவன்னு, அதை நீட்டிக்கொண்டு எப்படி நீ இருக்க போறன்னா, ஸ்புடித கமல ஆமோத மைத்ரி கஷாயா, அந்த சிப்ராவாதக எப்படி இருக்கும்னா, அந்த காற்று மேலும் தாமர புஷ்பங்கள் இருக்கே, ஸ்புடித கமல, இது போய் தாமர புஷ்பங்களை அப்படி பிரிய வைக்கும். இந்த காத்து அடிக்கிறதுனால தாமர மொட்டுனுடைய அந்த எதழ்கள் ஸ்புடிதம் வெடிக்கிறது, அல்லது ஏற்கனவே விகாசமான அந்த தாமரை பூ அதனுடைய ஆமோத, அந்த ஆமோத சௌரபியம் ஃப்ரேக்ரன்ஸ், அதோட ஒரு மைத்ரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நட்பு உனக்கு இருக்கு. அதனால கஷாயா சிப்ராவாதகான ஒரு ஃப்ரேக்ரண்ட் பிரீஸ் வருது. சோ அதோட கஷாயிதம்னு கலந்திருக்குன்னு அர்த்தம், மிக்ஸ்டு மிஸ்ரிதம்னு அர்த்தம். இந்த மலர்ந்த தாமரை பூவினுடைய வாசனையின் நட்பு காரணமாக அப்படியே அந்த வாசனையுடன் கலந்து இருக்கக்கூடிய சிப்ராவாதகா அந்த காற்றானது. அது அந்த காற்று வீசும் பொழுது இந்த சாரச பக்ஷிகளினுடைய ஒரு கூஜிதமும் அப்படியே நீண்டு தானே வருது, எங்கேயோ கூவும், இந்த காத்து அடிக்கடிச்சு அந்த சத்தத்தையும் எடுத்துட்டு வருது. சோ இட்ஸ் எ ஸ்வீட் சவுண்ட். ஒரு பிரியதமன் எப்படி வந்து ரொம்ப ஆசையா பேசுவானோ, தடபுட தடபுடன்னு ஆங்கிரியா பேசினா அந்த பெண்ணுக்கு வந்து தாஜா பண்ற மாதிரி ஆகாது, அவன் வந்து ரொம்ப மெதுவா அழகா பேசணும். இன்னொன்னு, அவனுடைய பேச்சிலையும் வந்து ஒரு பேட் ஸ்மெல் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல மாதுரியம் இருக்கணும், பேச்சிலையும் மாதுரியம் இருக்கணும், அதுல ஒரு வாசனையோட அவன் பேசணும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரியதமன் மாதிரி இந்த காத்து இருக்கிறான். அது சுரத கிளானிம் அங்கானுகூலஹா ஹரதி, அந்த சுரத கிளானிம் அந்த சேர்ந்து ரதி களைப்பு இருக்கு, அந்த களைப்பை ஹரதி போக்குகிறதோ அந்த இடத்துக்கு நீ போங்கிற அந்த மேகத்துட்டு. அத்ரஜி மைத்ரீங்கிற பதம் அவிவக்ஷித வாச்சத்வனி,
மைத்ரினா இப்ப சௌரபியத்துக்கும் காத்துக்கும் என்ன நட்பா? அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்சுவலி அது வந்து அவிவக்ஷித வாச்சித்வனிங்கிறச்சு அந்த இடத்துல நட்புங்கிறது அது அப்படி கலந்திருக்குங்கிற வியங்கியம் தானே. அந்த சௌரபிய உத்கர்ஷத்தை காமிக்கிறதுக்காக தான் அந்த நட்புங்கிற வார்த்தையை போட்டிருக்க. மற்ற பதங்கள்ல நம்ம இப்ப வந்து இது பாக்கலாம். லோச்சனத்துல போட்டிருக்காருங்க உத்ரேக்ஷா, ஸ்வபாவோக்தி, ரூபகம், உபமா, இதெல்லாம் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிப்ராவாத்தா பிரியதம இவங்கிற இடத்துல உபமா அலங்காரம் இருக்கு. ஆமா, கஷாயா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இட் இஸ் அப்படியே ஒரு கலங்கினதாக இருக்கு அப்படிங்கிற இடத்துலயும் உங்களுக்கு வந்து இது உண்டு, ரூபகம் இருக்கு அந்த இடத்துல. ஆமா, கஷாய சுரபிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ரூபக அலங்காரம் இருக்கு. உத்பிரேக்ஷா எப்படின்னா அப்படியே அங்க அனுகூலகா இது பிரியதம இவ சாட்டுக்கா, சாட்டுன்னு இருக்கே பிரார்த்தனா சாட்டுக்காரகான்னா காற்று வந்து உங்களுக்கு பேசறது இல்ல, காற்று பேசறா போல இருக்கு, சாட்டு வாக்கியங்களை பேசறா போல இருக்கு, அது உத்பிரேக்ஷா அலங்காரம். இதெல்லாம் தனித்தனி பதங்கள்ல தனித்தனி வாட்சிய அலங்காரங்கள் இருக்கு. ஆனா மைத்ரிங்கிற பதத்துல உங்களுக்கு துவனி இருக்கு. இப்படி இதுக்கு வந்து சம்சிருஷ்டி, இட் இஸ் நாட் மிக்சட் ஹியர். பதாந்தரேஷு அலங்காராந்தராணி சம்சிருஷ்ட அலங்காராந்தர சங்கீர்ணா துவனிஹி யதா. அடுத்தது வந்து உங்களுக்கு சம்சிருஷ்ட அலங்கார துவனிங்கிற இதுல கண்டிதா நாயிக்கா வேற இருக்கு. ஏன்னா அவ ஒரு கண்டிதா நாயிக்கா தான் வந்து அவ கோச்சுட்டு இருக்கா, இவன் போய் அதை வந்து சாந்தனப்படுத்துற மாதிரி இருக்கு, அதுவும் அங்க உங்களுக்கு அர்த்தம் இருக்கு. சிப்ரா வாத்தக அந்த காற்றுக்கு வந்து நேச்சுரலா ஒரு சௌரபியம் அதெல்லாம் இருக்கு, அதனால காத்து நேச்சுரலா வீசறது. அதுக்கும் இந்த பிரியதம இவங்கிறதுக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்ல, அது ஸ்வபாவோக்தி அந்த இடத்துல இருக்கு. சோ காற்று வீசறதுங்கிறது. அடுத்தது என்னன்னா தந்தக்ஷதானி கரஜைஷ்ச விபாட்டிதானி புரோக்பின்ன சாந்திர புலகே பவத ஷரீரே தத்தானி ரக்த மனசா மிருகராஜவத்வா ஜாதஸ்பிருகைஹி முனிபிஹி அபி அவலோகிதானி. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் ஆக்சுவலி. இந்த ஸ்லோகம் இதோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா ஒரு சிங்க ஒரு பெண் சிங்கம், அந்த பெண் சிங்கம் வந்து ஒரு மானா மானுடைய குட்டிய அடிக்க போறது, ஆர் மானை அடிக்க போறது. அந்த ஆமா மான் குட்டியதான் அடிக்க போறது. ஆமா, மான் குட்டி அடிக்க போகும் பொழுது அப்போ இந்த ஒரு ஒரு புத்த பிக்ஷு அங்க இருக்கார். அந்த புத்த பிக்ஷு என்ன பண்றாருன்னா தன்னுடைய சரீரத்தை அந்த பெண் சிங்கத்திற்கு கொடுக்கிறார். இந்த குட்டிய விட்டுடு, என்னுடைய சரீரத்தை நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற. சோ அந்த பெண் சிங்கம் அட்டாக் பண்றது அவனை. இதுல என்னன்னா பெண் சிங்கம்ங்கிறதுனால இது புத்த பிக்ஷுங்கிறதுனாலயும் உங்களுக்கு வந்து வாட்சியமா ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அங்க சிங்காரம் இருக்கிற மாதிரியும் இருக்கு. உங்களுக்கு துவனியில தயா வீரத்துவம் தெரியறது நமக்கு. சமாசோக்தி அலங்காரத்தினால ஆக்சுவலி சமாசோக்தி அலங்காரம் உங்களுக்கு துவனி அந்த இடத்துல. ஆனா வாச்சியமா இருக்கிறது வாக்கியார்த்தி பூதம் எதுன்னா தயா வீரத்துவம். தயா வீரனவன் ஒரு புத்த பிக்ஷு தன்னை வந்து கொடுத்துடுறாங்கிறதுனால அவன் வீரன். அதே சமயத்துல தயா கம்பேஷன்னால அவன் தன்னை கொடுக்கறான், சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுறான். இது வந்து சாகித்ய தர்ப்பணத்துல நம்ம இந்த எக்ஸாம்பிள் பாத்திருக்கோம். விரோத அலங்காரம் இதுல விரோத அலங்க. ஆமா ஆமா, விரோத ரெண்டு ஆப்போசிட் ரசம். ஆமா, அதனால விரோதம் இருக்கு இந்த இடத்துல. சோ தந்தக்ஷதானி கரஜைஷ்ச விபாட்டிதானி. அந்த சிங்கம் பெண் சிங்கம் என்ன பண்றதுன்னா பல்லால கடிக்கிறது. தந்தக்ஷதானி கரஜைஹி நகங்களினால் விபாட்டிதானி கீரப்பட்டன.
புரோத்பின்ன சாந்திர புலகே பவதா ஷரீரே, உன்னுடைய சரீரத்தில் அந்த சரீரம் எப்படி இருக்குன்னா அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சிருக்கு. புரோத்பின்ன சாந்திர நல்ல திக்கான ஒரு புலக்கங்கள் இருக்கு, அதாவது ரோமாஞ்சம் இருக்கு. எப்படின்னா அந்த சிங்கம் வந்து அதை அடிக்கும் பொழுது ஒரு ஒரு புலகாங்கிதம், அல்லது தான் சாக்ரிஃபைஸ் பண்றோமேன்னு நினைச்சுட்டு அவனுடைய உடம்பு சிலுக்கிறது, மேனி சிலுக்கிறது. ரத்த மனசா மிருக ராஜவத்வா தத்தானி, ரத்த மனசா ஒரு அனுராகத்துடன் கூடின மனது, அல்லது ஒரு அந்த ருதிரம் ரத்தத்துல ஒரு மனதை கொண்டதான அந்த பெண் சிங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ ரத்த மனசாங்கிறதுனால நமக்கு அந்த அட்ஜெக்டிவ்க்கு ரெண்டு மீனிங் ஆயிடுறது, அதனாலதான் சமாசோக்தி வருது. ரத்தங்கிறச்சு அனுரக்தம், அனுராகத்தோட கூடின ஒரு பெண்ணு எப்படி நக நெயில் மார்க்கெல்லாம் இருக்குமோ, பல்லு மார்க்கெல்லாம் இருக்குமோ, புலகாங்கிதம் அடையுமோ ஒரு பெண்ணு வந்து ஆலிங்கனம் பண்ணிண்டான்னா, அந்த மாதிரி இங்க வந்து பெண் சிங்கம் ரத்தத்துல ஆசைப்பட்டு அது வந்து கீறது, அது வாட்சியம். ரத்த மனசா மிருக ராஜ வத்வா, அந்த பெண் சிங்கத்தினால் ஜாத ஸ்பிருகைஹி முனிபிஹி அப்படி அவலோகிதானிங்கிறார். அந்த அந்த பெண் சிங்கத்தினால கொடுக்கப்பட்ட பல்லு கடி மார்க்கு, அதுக்கப்புறம் நகத்தினால பண்ணக்கூடிய கீரல்கள் உன்னுடைய சரீரத்துல இருக்கிறத யாரு பாக்கறானா, ஆசையோட அங்க சுத்தி இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் பாக்கறானா, இப்படி இவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டானே நம்ம பண்ணலையே, இதனால பண்ண முடியறதே அப்படின்னு. ஜாத ஸ்பிருகைகின்னா ஒரு ஆசையோட அந்த சுத்தி இருக்கிற முனிவர்களினால் பார்க்கப்பட்டன அந்த உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த புண் மார்க்கு எல்லாமே. இது வந்து ஒரு ஜின புத்த பிக்ஷு சொல்ல, இல்லைன்னா ஜெயினன் போதிசத்வான்னு இங்க போட்டிருக்கு. சோ போதிசத்வசிய ஸ்வகிஷோர பக்ஷண பிரவர்த்தாம் சிம்ஹீம் பிரதி நிஜ சரீரம்ங்கிறார். அதாவது அந்த சிம்ஹி நான் வந்து ஒரு மானோட குழந்தைன்னு நினைச்சேன், அதுக்கு அத்தனை பசி, தன்னுடைய குழந்தையே சாப்பிடுறதுக்கு அது ரெடியா இருக்கு அந்த பெண் சிங்கம். அந்த சிங்க குட்டி அதுக்கு பதிலா தன்னுடைய சரீரத்தை இந்த போதிசத்துவம் கொடுக்கறான். குட்டி அடிக்கிறத விட தன்னோட குழந்தை அடிக்கிறது வந்து ரொம்பவே பசி வந்து ஒரு ரொம்ப பேத்தட்டிக் சிச்சுவேஷன் இல்லையா. சோ இதுல சமாசோக்தி சம்சிருஷ்டேன விரோதாலங்காரேன, இங்க சமாசோக்தி எப்படி, சிம்ஹிங்கிறது சிம்ஹியினுடைய இந்த விவகாரம்ங்கிறது தான் உங்களுக்கு பிரஸ்துதம். அப்பிரஸ்துதமான ஒரு ஒரு பெண்ணனுடைய விவகாரங்கள், இது ரத்திகேலியில பண்ணக்கூடிய விவகாரங்கள் அப்பிரஸ்துதம். அதை நம்ம இங்க ஆரோபம் பண்ணி, யூஸ்வலி இந்த நாயிகா நாயக பாவத்தை ஆரோபம் பண்றோம், அதுதான் இங்க, அதுதான் சமாசோக்திங்கிற அலங்காரம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு விரோத அலங்காரம் எப்படின்னா, முனிவர்கள் ஆசையோட இத பாக்குறாங்கிற பல்லு மார்க்கெல்லாம் இருந்ததுன்னா முனிவர்கள்லாம் வந்து வைராக்கியத்தோட இருக்கிறவா, ஸ்ருங்கார பூர்வகமாக இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் அவ பார்க்க மாட்டா. அப்ப அந்த இடத்துல விரோத அலங்காரம், அதை எப்படி நம்ம சால்வ் பண்றோம்னா, அந்த விரோதம் எப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி முனிவர்கள் அந்த மாதிரி மதனாவேசத்தோட அவ பார்க்கல, முனிவர்கள் ஜாத ஸ்பிருகைங்கிறச்சே அவளுக்கு வந்து இந்த ஒரு காருண்யம் இவனுக்கு இருக்கே அப்படிங்கறத அவ பாக்குறா. சரியா, இப்படி ஒரு காருணிகம், ஆமா அவனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு தயையோட இருக்கானே இவன், இப்படி அவன் வந்து பண்றானே அப்படிங்கறத பாக்குறோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, ரசம் உங்களுக்கு ரசத்வனி தயாவீரம், விரோதாலங்கார சங்கீர்ணசிய அலட்சிய கிரம சமாசோக்தி தனியா நிக்கிறது, விரோத அலங்காரத்தினால இந்த ஸ்ருங்காரம், ஸ்ருங்காரத்திலிருந்து நமக்கு ரசம், அந்த விரோத அலங்காரத்தினாலதான் நமக்கு வந்து அதோட கலந்து இருக்கக்கூடிய தயாவீரம்ங்கிற ரசத்வனி நமக்கு தெரியறது. ஓகே, சோ தயாவீரஸ்ய பரமார்த்ததா வாக்கியார்த்தி பூதத்வாது, அதுதான் வாக்கியார்த்தி பூதம்னா அதுதான் பிராதான்யம். சோ தயாவீரங்கிற ரசம் தான் உங்களுக்கு பிராதான்யம். அடுத்த எக்ஸாம்பிள், சம்சிருஷ்ட அலங்கார சம்சிருஷ்டத்துவம், அலங்காரங்களும் சம்சிருஷ்டி, அதோட தனியா வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு சம்சிருஷ்டியா, அத சப்தசக்தி மூலத்வனியாக உங்களுக்கு வந்து ஒரு வஸ்து வஸ்து துவனியும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கற,
இதுக்கு வந்து இங்க இதுல பிராகிருதத்துல வச்சிருக்கு. ஆமா சம்ஸ்கிருத சாயாவே போடல இருங்க, இன்னொரு டெக்ஸ்ட்ல இருக்கு என்னோடதுல. ஒரு நிமிஷம், இன்னொரு டெக்ஸ்ட்ல நான் போட்டிருக்கேங்க. இது அபினவ பயோதர சிதேஷு பதிக ஷியாமாயிதேஷு திவசேஷு சோபதே பிரசாரித கிரீவாணாம் நிருத்தம் மயூர விருந்தானம் இது சாயா இல்ல இதுல. சோ இது வேணா எழுதிட்டுருங்க நீங்க, இல்லைன்னா அப்புறமா பார்த்து எழுதிட்டுலாம். சோ இதுல வந்து என்னன்னா இது வந்து காதா சப்தசதியில இருக்கக்கூடிய ஒரு பத்தியம் இது. அபினவ பயோதர ரசிதேஷு திவசேஷு, திவசேஷு நாட்கள், நாட்கள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து புதுசா மேகம் வந்து அங்க சத்தம் போடுறது. அபினவ பயோதர ரசிதேஷு, அதுக்கப்புறம் பதிக ஷியாமாயிதேஷு அங்க இருக்கக்கூடிய வழிபோக்கர்கள்லாம் அப்படியே சேர்ந்து சேர்ந்து கூட்டமா அவ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஷியாமாயிதேஷுன்னு இன்னொன்னு என்னன்னா, ஐயோ மழை வந்துருச்சே நம்ம பிரியையோட இல்லையே அப்படின்னு அவளுக்கு வந்து விரகதாபத்தினால அங்க முழுக்க அந்தகாரத்துல அவ மோகிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கானாம் பதிகர்கள் வழிபோக்கர்கள். அப்படி இருக்கக்கூ இந்த நாட்கள் அப்படி இருக்கும் பொழுது சந்தோஷமா எது வந்து தலையை தூக்கிட்டு இருக்குன்னா, மயூர விருந்தானாம் பிரசாரித கிரீவானாம் தலைய தூக்கிண்டு இந்த மயில் கூட்டங்கள் எல்லாம் அவர்களினுடைய நிருத்தம் சோபத்தை டான்ஸ் அழகா இருக்கு. என்ன கான்ட்ராஸ்ட் பாருங்க அந்த இடத்துல. இங்க வந்து உபமா ரூபகம் சப்தசக்தி மூலத்வரி எல்லாம் சம்சிருஷ்டி தனித்தனியா நிக்கிறதுங்கிற. எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உபமா, ஒரு நிமிஷம், ஆக்சுவலி உபமாவும் ரூபகமும் உங்களுக்கு வந்து சங்கீர்ணம் தான் இந்த இடத்துல. ஏன்னா பதிக ஷியாமாயிதேஷுன்னா அந்த ஒரு இடத்துலயே உங்களுக்கு வர்றது அந்த மாதிரி. அதுதான் சொல்றேன், ஷியாமாங்கிறது இரவுன்னு ஒரு அர்த்தம். பதிகர்கள்னால பொழுதானது இரவா ஆக்கப்பட்டது, அவர்களுடைய மூடு டார்க்கா ஆயிடுத்து. சோ நாளே வந்து உங்களுக்கு அப்படியே இருட்டா ஆயிடுத்தான். ஷியாமாயிதம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா, ஷியாமயி நைட் ராத்திரீவ ஆச்சரதி இதி அப்படின்னு. ஷியாமாயிதேஷு இத்தியத்ர உங்களுக்கு வந்து ஷியாமாவது ஆச்சரணம், அதனால உபமா அந்த இடத்துல. அதே ஷியாமா இந்த சாமாயிஷுன்னு இருக்கு உங்களுக்கு பிராகிருதத்துல, அத வந்து ரெண்டு விதமா சொல்லலாம், சாமாஜிகேஷுன்னு சொல்லலாம், ஷியாமாயிதேஷுன்னு அதை சொல்லலாம். அந்த வேர்டு கேன் கிவ் ரைஸ் டு மீ இது. சோ சாமாஜிகேஷுன்னு எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல பதிகர்கள்ங்கிற ஒரு சாமாஜிகர்கள் அப்படின்னு அந்த இடத்துல ரூபகம் வந்துடுறது. வழிப்போக்கன் எனும் மனுஷியர்கள் அங்கு வந்து இருக்கும் பொழுது அப்படின்னு அது ரூபகம் ரைட்டா. அப்புறம் அந்த சாமாஜிகேஷுங்கிறது சப்தசக்தி மூலத்வனியினால, பிகாஸ் அந்த வேர்டுக்கே உங்களுக்கு ரெண்டு மீனிங் ஆயிடுறது. பொதுமக்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி அவர்களுக்கு அவர்களுடைய பொழுதானது மழையோ சிப்பா பதிகர்கள்னு எடுத்துக்க வேண்டாம், பதிகர்கள் போல வழிபோக்கர்கள் போல இருக்கக்கூடிய பொது ஜனங்கள் இந்த மயூரத்தினுடைய நிருத்தியத்தை அவ வந்து அழகா பாக்குறா அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர்கள் அந்த ஷியாமா சாமாஜிகேஷு பொதுமக்கள் ஆமா பொதுமக்கள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்க டான்ஸ் ஆனது ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு அத வந்து இதுவா எடுத்துக்கலாம், டபுள் மீனிங் அப்படி எடுத்துக்கலாங்கிற. இங்க என்ன வஸ்துத்வனி இங்க என்னன்னா உங்களுக்கு வந்து இத இந்த நிருத்தியம் அழகா இருந்தது, மேகம் உங்களுக்கு வந்து அங்க மேகம் ஊட்டமா இருக்கு அப்படின்ன உடனேயே உங்களுக்கு ஐதர் விப்ரம சிங்காரத்தினுடைய ஒரு இது தெரியறது, இல்லைன்னா உத்தீபன விபாவத்தினுடைய ஒரு அதிசயம் தெரியறது. உத்தீபன விபாவம்ங்கிறது மேகம், மேகம் பிகம்ஸ் அது மயூரமும் டான்ஸ் ஆடுறது, உங்களோட டான்ஸ் ஆடுறது வழிபோக்கர்கள்லாம் உங்களுக்கு வந்து இதுவா அதனால உத்தீபன விபாவம் அங்க அதிசயமா இருக்கு. இதுதான் உங்களுக்கு சப்தசக்தி மூலத்வனி. ரசத்வனி வேற என்ன விப்ரலம்ப சிங்காரம்.
மேகம்னு வந்துட்டாலே உங்களுக்கு அந்த இடத்துல விப்ரலம் பிரசங்கம் ஆரம்பிச்சிடும். ஆமா இல்லையா, அந்த மேகம் அந்த இது ராகமும் தானே சேர்ந்து அது இதாகும். Hand to hand. So, எல்லாருக்கும் they get that feeling. சப்தசக்தி உத்பவ அனுரணன ரூப வ்யங்கிய த்வனேஹே சம்ஸ்ருஷ்டத்வம். சோ உபமா ரூபகம், அதுக்கப்புறம் வஸ்து த்வனியும் இருக்குங்க அப்படிங்கிற. ஏவம் இப்ப உபசம்ஹாரம் கன்க்ளூஷன். ஏவம் த்வனேஹே பிரபேதாஹ பிரபேத பேதாஶ்ச கேன சக்கியந்தே சங்கியாதும் திங்மாத்திரம் தேஷாம் இதம் உக்தம் அஸ்மாபிஹி. இவ்வாறு துவனியினுடைய பிரபேதங்கள், பிரபேத பேதாக, அந்த பிரபேதங்களுடைய பேதங்கள், இவைகள் எல்லாத்தையுமே சங்கியாதும் கேன சக்கியந்தே யாரால எண்ண முடியும். ஆகையினால திங்மாத்திரம் தேஷாம் திங்மாத்திரம், அவைகளினுடைய அந்த திக்கு இப்படி அப்படின்னுட்டு அதை காமிச்சிருக்கேன். அவ்வளவுதான், ஒரு சின்ன ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கேன். அது இதம் அஸ்மாபிஹி உக்தம். அனந்தாஹி துவனேஹே பிரகாராக, துவனியினுடைய பிரகாரங்கள் ரொம்ப ஏராளம். சகிருதயானாம் வியுத்பத்தையே, சகிருதயனுடைய வியுத்பத்திக்காக தேஷாம் திங் மாத்திரம் கதித்தம், அவ்வளவுதான் அந்த ஒரு டிரெக்ஷனை காமிச்சிருக்கேன். இத்யுக்த லக்ஷணா யஹ துவனிஹி, இந்த மாதிரி லக்ஷணம் சொல்லப்பட்ட துவனியானது விவேச்சிய பிரயத்னதா சத்பிஹி சத்காவியம் கர்த்தும் வா ஞாத்தும் வா சம்யக் அபியுக்தைஹி. சோ நல்ல காவியத்தை செய்வதற்கோ அல்லது நல்ல காவியம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுல வந்து சம்யக்கு அபியுக்தைகி நன்கு ஈடுபட்டு இருக்கக்கூடிய சத்பிகி சகிருதையைகி நல்லோர்களால் இந்த மாதிரி துவனிய வந்து விவேச்சு பிரயத்னதா விவேச்சியா அத ஒரு எஃபர்ட் போட்டு அவன் வந்து ஹி ஹாஸ் டு ட்ரை டு அனலைஸ் இட். நிபுணனாக இருக்கக்கூடிய கவியோ சஹிருதயனோ தான் நியதமேவ காவிய விஷயே பராம் பிரகர்ஷ பதவியும் ஆசாதயந்தி. ஒரு காவிய விஷயத்துல ஒரு பெரிய பொசிஷனை அடைய முடியும்னா எப்படி? இதுல கூறியிருக்கக்கூடிய துவனி, அந்த துவனியினுடைய ஸ்வரூபம், இதெல்லாம் பத்தி நன்னா தெரிஞ்சாதான் அந்த கவியால ஒரு காவியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதுல ஒரு பெரிய பொசிஷனை அட்டைன் பண்ண முடியும். இல்ல ரீதி கீதின்னு மத்த பேரெல்லாம் சொல்றாளே அதெல்லாம் வந்து ஒன்னும் தெரியாதவா பண்றது அப்படின்னு அடுத்த காரிக்க. அஸ்புட ஸ்புரிதம் காவிய தத்துவம் ஏதத் யதா உதிதம் அசக்னுவத்பிஹி வியாகர்த்தும் ரீதயா சம்பிரவர்த்தாக பிரவர்த்திதாக. ரீதிங்கிறதெல்லாம் சம்பிரவர்த்திதாக, இதெல்லாம் எதுக்கு வந்திருக்குன்னா அஸ்புட ஸ்புரிதம், அவளுக்கு ஸ்புடமாக மனசுல புரியல்ல எது காவிய தத்துவம். யதா உதிதம், என்னால கூறப்பட்டிருக்கிறபடி அவளுக்கு அந்த காவிய தத்துவமானது புத்தியில புரியல. ஆகையினால வியாகர்த்தும் அசக்னுவத்பிஹி, அதை அனலைஸ் பண்ணி வியாக்கியானம் பண்றதுக்கு அவளுக்கு தெரியல, ஆகையினால ரீதிய சொல்லிருக்கா. ஆமா, அவளுக்கு தெரியலங்கிறதுனால இத சொல்லிருக்கா. சோ ஏதத்வனி நிவர்ணனேன நிர்ணீதம் ஏதத்வனி பிரவர்த்தனே வர்ணனேன சாரி இல்லன்னா பிரவர்த்தனேனு இருக்கும். ஏதத்வனி பிரவர்த்தனேன நிர்ணீதம் காவிய தத்துவம் அஸ்புட ஸ்புரிதம் சத் அசக்னுவத்பிஹி பிரதிபாதயிதும் வைதர்பி கௌடி பாஞ்சாலி ச இதி ரீதயஹ பிரவர்த்திதாஹ. இந்த மாதிரி துவனியினுடைய வர்ணனத்தினால நிர்ணயிக்கப்பட்ட காவியமானது காவிய தத்துவமானது ஒழுங்கா ஸ்புரிக்காத காரணத்தினால முடியாதவா, அதை பத்தி பிரதிபாதனம் பண்றதுக்கு, அதை பத்தி தெரிவிக்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முடியாதவாதான் வைதர்பி கௌடி பாஞ்சாலின்னு ரீதிகளை சொல்லியிருக்கா. அதெல்லாம் சொல்லியிருக்கா. ரீதி லக்ஷண விதாயினாம் ஹி காவிய தத்துவம் ஏதத் அஸ்புடதையா மனாக்கு ஸ்புரிதம் ஆசீத் இதி ததத்ர ஸ்புடதையா சம்பிரதர்ஷிதம் இத்தியனேன ரீதி லக்ஷணேன ந கிஞ்சித். இந்த ரீதியனுடைய லக்ஷணத்தை பத்தி சொல்றவாள்லாம் என்ன பண்ணிருக்கான்னா காவிய தத்துவம் ஏதது அஸ்புடதையா மனாக்கு ஸ்புரிதம் ஆசீத், அவளுக்கு வந்து கிளியரா பண்ணல, ஆனா கொஞ்சம் அவளுக்கு அந்த காவிய தத்துவம் ஸ்புரிச்சிருக்கு
மனாக்கு ஸ்புரிதம், துளியூண்ட அவளுக்கு மனசுல தோணி இருக்கு, தது அத்திர ஸ்புடத்தையா, அவளுக்கு வந்து கம்ப்ளீட்டா ரீதின்னு வர்ணிச்சவாளை வந்து டோட்டலா மட்டம் தட்டல, அவளுக்கு ஏதோ அந்த காவியத்தை பத்தி புரிஞ்சிருக்கு, அதை நான் இங்க எடுத்து விவரிச்சிருக்கேன் அவ்வளவுதான். அவ அவுட்லைன் போட்டு தந்தது அதை நான் எடுத்து ஐ ஹவ் மேட் இட் இன்டு அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங் ஹியர் அப்படிங்கிறார். ஈதி அந்நேன ரீதி லட்சணேன கிஞ்சிது, மத்தவாளோட ரீதி லட்சணத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது எங்க அப்ளை ஆறுதுங்கிறது, அதனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் எங்கிறது இங்கதான் பார்க்கணும். இப்போ சப்த தத்துவாச்ச யாஹா காஷ்சிது அர்த்த தத்துவ யுஜோ அபராஹா விருத்தையா அபி பிரகாசந்தே ஞாதே அஸ்மின் காவிய லட்சணே. இந்த காவிய லட்சணம் நமக்கு புரிஞ்சுடுத்துனா அஸ்மின் காவிய லட்சணே ஞாதே, அதுல இந்த காவியத்தினுடைய லட்சணங்கள் நமக்கு புரிஞ்சிருக்கக்கூடிய இந்த துவனியில் இதெல்லாம் வந்து இது இது பிரகாஷ் இந்த காவிய லட்சணம் அதாவது துவனியினுடைய ஒரு லட்சணமானது நமக்கு புரிஞ்சுடுத்துனா ஞாதே சதி, அப்பொழுது இந்த விருத்திகள்லாம் எப்படி பிரகாசிக்கின்றன, சப்த தத்துவாக சப்தத்தினுடைய சாரமாகவும், சிலது காஷ்சித் அர்த்த தத்துவ யுஜா, சிலது அர்த்தத்தை ஆசிரியச்சு இருக்கக்கூடியதாகவும் அந்த விருத்தி நமக்கு தோன்றது. அதாவது அதனுடைய பொசிஷன் நமக்கு புரிஞ்சுடுறது. துவனிய பத்தி கிளியரா தெரிஞ்சுடுதுனா இந்த விருத்தி என்ன, சில விருத்தி இட் இஸ் பேஸ்ட் ஆன் சப்தம், சில விருத்திகள் உங்களுக்கு அர்த்தத்தை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு நமக்கு புரிஞ்சுடுறது. அஸ்மின் வியங்கிய வியஞ்சக பாவ விவேச்சன சமயே காவிய லட்சணே ஜ்ஞாதே சதி. நமக்கு துவனி எது வழியா புரியறது, வியங்கியம் வியஞ்சகம், எது வியங்கியமா இருக்கு எது வியஞ்சகமா இருக்குங்கிறது நமக்கு கிளியர் கட்டா புரிஞ்சு கொடுத்துனா, அப்பொழுது இந்த விருத்தி முதலியவைகள் எல்லாம் அதனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணி உக்காத்தி வச்சுடலாம் கிளீனா. யாஹா காஷ்சித் பிரசித்தாக உபநாகரிகம், உபநாகரிகா முதலிய விருத்திகள்லாம் சப்த தத்துவ ஆசிரியாக, சப்தத்தை ஆசிரிச்சு இருக்கக்கூடிய விருத்தி. சிலதெல்லாம் அர்த்த தத்துவாக எதுன்னா கைசிகி ஆரபட்டி சாத்வதி பாரதி, இவைகள்லாம் அர்த்தத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரீதி. சோ ரீதிகள் அர்த்தத்தை பேஸ் பண்ணி இருக்கு, உபநாகரிகா முதலியவைகள்லாம் உங்களுக்கு விருத்தி, அதெல்லாம் சப்தத்தை பேஸ் பண்ணி இருக்குன்னு கிளாசிஃபை பண்ணி வச்சுடலாமே, கம்பார்ட்மெண்ட் பண்ணி உட்காந்து வச்சுடலாம். அந்யதாது தாசாம் அதிருஷ்டார்த்தானாமிவ விருத்தீனாம் அஸ்ரத்தேயத்துவம் ஏவ சியாது ந அனுபவ சித்தத்துவம். நம்ம இப்ப இத ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்கோ, அந்யதாது இந்த விருத்திகளுக்கு அதிருஷ்டார்த்தானாம் இவ, அதிருஷ்டார்த்தானம்னா ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னே எனக்கு புரியல அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையோ, அதிருஷ்ட பலம் அப்படின்னு, அந்த மாதிரி இந்த விருத்திகள் விருத்தி விருத்தின்னு உன்ன சொல்றா அது என்னன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னுட்டு இட் பிகம்ஸ் அன்ட்ரஸ்ட் வர்த்தி, அஸ்ரத்தேயத்துவம் அன்ட்ரஸ்ட் வர்த்தியா போயிடும், அனுபவ சித்தத்துவம் அல்ல. அனுபவத்தினால நான் சொல்றேன் விருத்திங்கிறது சப்தத்து பேஸ்டு, ரீதிங்கிறது அர்த்தம் பேஸ்டு அப்படின்னு உங்களால கிளியர் கட்டா சொல்ல முடியாது. எப்ப சொல்ல முடியும், துவனிய பத்தி நன்னா தெரிஞ்சாதான் உங்களால அதை வந்து கிளியர் கட்டா பிளேஸ் பண்ண முடியும். ஏவம் ஸ்புடதையா ஏவ லட்சணீயம் ஸ்வரூபம் அஸ்ய துவனேஹே. இந்த மாதிரி கிளியர் கட்டா நம்ம வந்து துவனியினுடைய லட்சணத்தை கிளியரா நம்ம வந்து சொல்லணும். எத்ர சப்தார்த்தானாம் சப்தானாம் அர்த்தானாம் ச கேஷாஞ்சித், எத்ர சப்தானாம் அர்த்தானாம் ச கேஷாஞ்சித் பிரதிபத்ரி விசேஷ சம்வேத்யம் ஜாத்யத்வம் இவ ரத்ன விசேஷாணாம் சாருத்வம் அநாக்கியம் அவபாசதே காவியே தத்ர த்வனி வ்யவஹாரஹ இதி எல் லக்ஷணம் த்வனேஹே உச்சதே கேனசித் தத் அயுக்தம் இதி ந அவதேயதாம் அர்ஹதி. இந்த செக்ஷன் என்னன்னா அனிர்வச்சனீயத்துவம், அதாவது இப்போ ஒரு ரத்னத்தை பார்த்த உடனே ஏன் இந்த ரத்னம் வசதி, ஏன் இந்த ரத்னம் வந்து குறைச்சல்னுட்டு, இது பாக்குறதுக்கு நன்னா இருக்கு இது பாக்குறதுக்கு நன்னா இல்ல அப்படின்னு வந்து இல்லை எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சில பேர் சொல்லாமோ இல்லையோ, அந்த மாதிரி துவனிய பத்தி சொல்றா சில பேர். அப்படியும் இல்லை, என இப்ப கிளியர் கட்டா நான் வந்து உங்களுக்கு எது உத்தம காவியம் எது மத்தியம காவியம்னு துவனியிலையும் எது பெட்டர் எது மட்டம்னு சொல்லியாச்சு நம்ம. சோ சப்தங்கள் அர்த்தங்கள் கேஷாஞ்சித் பிரதிபத்ரி விசேஷ சம்பேத்யம் ஜாத்தியத்துவம்
சில பேருக்கு தானே தெரியும், ஜெம்மாலஜிஸ்டா இருந்தவன் தானே அந்த ரத்னத்தை வந்து உங்களுக்கு கரெக்டா பார்த்து அவனால சொல்ல முடியும். அது யாருக்கு தெரியும்? பிரதிபத்ர விசேஷ சம்வேத்யம், யாருக்கு அதை பத்தின விஷயம் தெரியுமோ அந்த ஜ்ஞாதாக்கு தான் அது வந்து கரெக்டா புரிய போறது. அப்பதான் அவனால அந்த ரத்ன விசேஷானாம் சாருத்வம் அறிய முடியும். மத்தவாளால அனக்கேயம் அவபாசத்தை, மத்தவாளால அதை பத்தி சொல்ல முடியாததாக தான் இருக்கு இந்த ரத்னத்தினுடைய ஒரு விசேஷங்கள். அதே போல காவியே காவியத்திலையும் துவனி வியவஹாரா எல் லக்ஷணம் துவனேகே உச்சியதே கேனச்சிது தது அயுக்தம். இது வரைக்கும் அந்த பூர்வபக்ஷி ரத்னத்துல எப்படி நம்ம டிஃபரன்ஸ் சொல்ல முடியாதோ அந்த மாதிரி காவியத்திலையும் நம்மளால வந்து துவனியினுடைய லட்சணத்தை ந உச்சியத்தை துவனி வியவஹாரா அப்படி அதையும் வந்து சொல்ல முடியாதுன்னு யாரு சொல்றாளோ ததபி அயுக்தம்னு நான் வந்து இப்ப சொல்லணுங்கிற அவசியமே இல்லையே. இத்தனை தூரம் துவனிய பத்தி லட்சணமும் சொல்லியாச்சு, பிரபேதங்களும் சொல்லியாச்சு, இப்ப நான் வந்து அது அப்படியே அனிர்வச்சனியம்ங்கிறது ஐ டோன்ட் நீட் டு ஸ்பெசிஃபை நவ். அவதேயதாம் அர்ஹதி யதஹ சப்தானாம் ஸ்வரூபாஶ்ரயஹ தாவத் அக்லிஷ்டத்வே சதி அப்ரயுக்த பிரயோகஹ வாச்சகத்வ ஆஶ்ரயஸ்து பிரசாதஹ வ்யஞ்சகத்வம் ச இதி விசேஷஹ. சோ இப்ப வந்து சப்தங்கள் வந்து சப்தங்களினுடைய ஸ்வரூபாஶ்ரயஹ அது வந்து அக்லிஷ்டத்வே சதி அப்படின்னா சப்தத்தினுடைய ஸ்வரூபத்தை ஆசிரியச்சிருக்கா ஸ்வரூபனிஷ்டா விசேஷா விலக்ஷண தர்ம நமக்கு வந்து அக்லிஷ்டத்வே நமக்கு புரியாமல் இருந்த பொழுதிலும் கூட வாசக ஆசிரயா அது வந்து அதாவது இன்னொரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சப்தம். இப்ப டிக்ஷனரியில பார்க்கும் பொழுது சப்தங்களுக்கு நமக்கு வந்து என்ன ஸ்வரூபம் அப்படின்னுட்டு நமக்கு வந்து கிளியரா தெரியாட்டா கூட அது வந்து ஒரு காவியத்துல உபயோகிக்கும் பொழுது அதுக்கு வந்து வாசகத்துவமா வியஞ்சகத்துவமாங்கிறத நம்ம கிளாரிட்டியோட சொல்றோம் இல்லையோ. அதே போல அர்த்தானாம் ச ஸ்புடத்வேன அவபாசனம் வியங்கிய பரத்துவம் வியங்கிய விசிஷ்டத்துவம் ச விசேஷா. வியங்கியத்தை குறிச்சு இந்த அர்த்தத்துவம் அர்த்தம் இருக்கா அல்லது வியங்கியத்தோட இருக்கா அப்படிங்கறதும் நம்ம ரெண்டு விஷயம் சொல்லலாம். வி கேன் ஈஸிலி டிஸ்டிங்விஷ். அப்படித்தானே இத்தனை நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தௌச்ச விசேஷௌ வியாக்கியாதும் அசக்கியௌ வியாக்கியாதௌ பஹு பிரகாரம் அப்படின்னா இந்த தௌச்ச விசேஷௌ வியாக்கியாதும் அசக்கியௌங்கிறது வரைக்கும் பூர்வபக்ஷி மாதிரி. நீ இஃப் யூ திங்க் இந்த ஒரு டிஃபரன்ஸ் கெனாட் பி எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா பஹு பிரகாரம் வியாக்கியாதோ. நான் தான் இப்போ எக்கச்சக்கமா நான் வந்து உங்களுக்கு பலவிதமா நான் இங்க வியாக்கியானம் பண்ணிட்டேனே அப்படிங்கிறார். வியாக்கியாத்தும் சக்கியத்தை பண்ண முடியுமே. தத்யதிரிக்த அநாக்கேய விஷய சம்பாவனாது இல்ல அத வந்து அனிர்வச்சனீயம் அதை நம்ம வியாக்கியானம் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஒரு இல்யூஷன் இருக்கே சம்பாவனா இருக்கே அது வந்து விவேக அவசாத கர்ப்ப ரபச மூலா ஏவ அல்லது பாவ மூலா ஏவ விவேக அவசாத பாவ மூலா ஏவ. வெறும் விவேகத்தை நாசம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாவம் தானே அது. பிரித்து அறிதல்ங்கிறது முடியுங்கிறத காமிச்சதுக்கு அப்புறம் இத பத்தி வியாக்கியானமே பண்ண முடியாதுன்னு இன்னமும் சொல்லிட்டு இருப்பாளன்னு யாராவது. அது வந்து என்னோட பர்பஸையே சால்வ் பண்ணவில்லையே நாசம் பண்றதே. யஸ்மாத் அநாக்கியத்துவம் சப்தார்த்த கோச்சரத்வேன ந கசியச்சித் சம்பவதி அந்ததஹ அநாக்கேய சப்தேன தது அவிதானாது. என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாக்கியம் அந்த லாஸ்ட் லைன். என் நம்ம அநாக்கேயம்னு ஒரு வேர்டை வச்சுட்டு அதை சொல்றோம் இல்லையோ. அநாக்கேயம்னா என்ன? அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவ அட்லீஸ்ட் நம்ம அனிர்வச்சனீயம்னு ஒரு வேர்டை வச்சுட்டு குறிக்கிறோமா இல்லையா? கரெக்ட். பாயிண்ட் பிடிச்சாரு. குறிக்க முடியாத ஒண்ணு அனிர்வச்சனீயம் சொல்றோமே. சோ அப்போ புரியாதுங்கிற அட்லீஸ்ட் ஒரு வேர்டை வச்சுட்டு நம்மளால வந்து குறிக்க முடியறதோ இல்லையோ அதை இண்டிகேட் பண்ணுவோம். கடைசியில அநாக்கேய சப்தேன தது அபிதானாது. அநாக்கேயங்கிற வேர்டை வச்சுட்டு அதை குறிக்கிறோமோ இல்லையோ. சாமானிய ஸ்பர்ஷி விகல்ப சப்த கோச்சரம் கோச்சரத்வே சதி. ரொம்ப நிறைய இருக்கோ இல்ல? ஆக்சுவலி குறைச்சல் தான். இன்னும் ஒரே ஒரு ஒரு பேராகிராஃப் ரெண்டு தான், அவ்வளவுதான். சோ சாமானிய ஸ்பர்ஷி விகல்ப சப்த கோச்சரத்வே சதி
பிரகாசமானத்வம் து யத் அநாக்கேயத்வம் உச்சியதே க்வசித் ததபி காவ்ய விசேஷாணாம் ரத்ன விசேஷாணாம் இவ ந சம்பவதி தேஷாம் லக்ஷணகாரைஹி வியாக்ருத ரூபத்வாத் ரத்ன விசேஷாணாம் ச சாமான்ய சம்பாவனையா ஏவ மூலஸ்திதி மூல்யஸ்திதி பரிகல்பனா தர்சனாதே ச. அதாவது சாமானிய ஸ்பர்ஷிங்கிறச்சு சாமானியம் நார்மலா இருக்கிற ஜனங்கள் அதை வந்து ஸ்பர்ஷி அதை தொடும் விகல்ப சப்த கோச்சரத்துவே சதி அந்த சாமானிய விஷயங்களை வந்து தொடரா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு விகல்பம், அதாவது விகல்பம்னு சித்தவிருத்தி விசேஷம், உங்களுக்கு பலவிதமான சித்தவிருத்தி விசேஷம், அந்த சித்தவிருத்தி விசேஷத்துல ஒரு சப்த கோச்சரத்துவே சதி. நமக்கு அந்த சப்தத்தினால நமக்கு புரியும் பொழுது நார்மல் வேர்ட்ஸ வச்சுட்டு ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் துவனி அப்படி இருக்கும் பொழுது பிரகாசமானத்துவம் தூ எத் அநாக்கியத்துவம் உச்சதே க்வசித்து, சில பேர் எல்லாம் வந்து இத வர்ணிக்க முடியாதுன்னு சில பேர் சொல்றாளே அது எப்படி இருக்குன்னா காவ்ய விசேஷானாம் ரத்ன விசேஷானாம் ந சம்பவதி, காவியத்துக்கும் ரத்னத்துக்கும் அது சொல்ல முடியாது நம்ம, பிகாஸ் அது லக்ஷணக்காரைகி வியாக்கிருத ரூபத்துவாது, அதனுடைய லக்ஷணம் தெரிஞ்சவா அதை வியாக்கியானம் பண்ணிருக்காளே, சும்மாவானும் அதை சொல்லாத. ரத்ன விசேஷாணாம் ச சாமானிய சம்பாவனையா ஏவ மூல்யஸ்திதி பரிகல்பனா தர்சனாது, நம் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தானே ரத்னங்களினுடைய பரீட்சை பண்ணி இது வந்து 10,000 இது 5,000 இது வந்து 1,000,000 அப்படின்னு ஒரு மூல்யஸ்தித்திய பண்ணிருக்கானோ இல்லையோ, ஏன்னா அதனுடைய லட்சணம் தெரிஞ்சவன் அதை வியாக்கரணம் இது பண்ணிருக்கான். வேர் இஸ் நார்மல் பீப்புளுக்கு நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு கேரட்டுக்கும் 10 கேரட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரி நம்ம இருக்கோம், நம்மளோட ஒரு கண் திருஷ்டியிலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது வண்ணா அந்த ரத்னங்களுக்கு ஒரு பேதமே இல்லை, இந்த பேதத்தை சொல்ல முடியாதுன்னு நம்ம அனிர்வச்சனியம்னு சொல்லலாமே தவிர, ஒரு லட்சணம் தெரிஞ்சவனுக்கு he places a value to it. உண்டு, yes yes. உபயேஷாம் அபி தேஷாம் பிரதிபத்ரி விசேஷ சம்வேத்யத்வம் அஸ்தி ஏவ, இது முக்கியம் இந்த லைன், இந்த ரெண்டு லைனும் ரெண்டு இடத்துலயுமே காவியத்துக்கும் சரி ரத்னத்துக்கும் சரி பிரதிபத்ரி விசேஷ சம்வேத்யத்வம் ஞாதா, இத பத்தி புரிஞ்சவன் எப்படி அதை அனலைஸ் பண்றானோ அதை பொறுத்துதான் இருக்கு அதனுடைய வேல்யூ. வைகட்டிக்காக அப்படின்னு ரத்ன பரீட்சை பண்றவர்கள் ரத்ன தத்துவ விதாக அவர்களுக்கு தான், ரத்ன பரீட்சை பண்றவனுக்கு தான், ஜெமாலஜிஸ்டுக்கு தான் உங்களுக்கு வந்து ரத்னத்தினுடைய ஒரு தத்துவம் தெரியும். அதே போல இங்க என்ன சஹிருதயா ஏவ, சஹிருதயனுக்கு தான் காவ்யானாம் ரசஜ்ஞாக இதி கசி அத்திர விப்ரதிபத்தி, யாருக்குதான் இதுல வந்து ஒரு ப்ராப்ளம் வரும், சந்தேகம் வருமா என்ன இத்தனை நேரம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்ச என்ன தெரியாத என்ன சஹிருதயனா நீ அங்கதானே இப்ப விசாரம் பண்ண சஹிருதயன் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தெரியுமே தெரிஞ்சு. ஆமா, எத்து அனிர்தேஷ்யத்துவம் சர்வலக்ஷண விஷய பௌத்தானாம் பிரசித்தம், ஒரு ஒரு சைடுல ஒண்ணு சொல்றார் என்னன்னா இந்த பௌத்தனுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு பௌத்த மதத்துல வந்து எந்த பதார்த்தமே எடுத்தாலும் எந்த லக்ஷணத்தை சொன்னாலும் இட் டஸ் நாட் இண்டிகேட்டட் கம்ப்ளீட்லின்னு அவளுக்கு ஒரு மதம், அத வந்து கண்டனம் பண்றதுக்கு தத் தன்மத ரீத்யா பரீட்சாயாம் கிரந்தாந்தரே நிரூபயிஷ்யாமகாங்கிறார். அப்படின்னா தர்மோத்தமம்னு ஒரு கிரந்தம் இவரே எழுதியிருக்கார் அப்படின்னு ஆனந்தவர்தனன், அதுல வந்து பௌத்த மத கண்டனம் பண்ணிருக்கார். சரியா, அது நமக்கு இங்க வேண்டாம். இஹது கிரந்தாந்தர ஸ்ரவண லவ பிரகாசனம் சஹிருதய வைமனசிய தாயி இது ந பிரக்ரியதே, இன்னொரு கிரந்தத்தை போய் நம்ம இந்த சாகித்ய கிரந்தத்தை பௌத்த மதத்தை வந்து சாகித்ய மதத்துல போய் பண்ணா சஹிருதயனுக்கு பிடிக்காது, அதனால பண்ணல. அவனுடைய பிரத்யக்ஷ லட்சணம் எப்படின்னா எப்படி பிரத்யக்ஷமா இருக்கக்கூடிய ஞானம் எல்லாம் க்ஷணிகம் அப்படிங்கிறோம், அந்த மாதிரி எங்களுடைய ஒரு துவனி லட்சணமும் உங்களுக்கு வந்து க்ஷணிகம்னு எடுத்துட்டோம்னா அப்படி வேணா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார். இப்ப அவன் எப்படி ஒவ்வொரு பதார்த்தமும் க்ஷணிக்கம்னா உற்பத்தி ஆறுது நாசமாறுது உற்பத்தி ஆறுது நாசமாறுது, அது வந்து ஒரு பெரிய தத்துவமா அவன் வச்சுட்டு இருக்கானோ அந்த மாதிரி வேணா நீங்க எங்க துவனியும் வச்சுட்டு போங்களேன் அப்படின்னு விடுறான். அவ்வளவுதான். தஸ்மாத் லக்ஷணாந்தரஸ்ய
அகட்டனாது வேற ஒரு டெபினிஷன் இதுக்கு வந்து ஒத்தி வராது. நீங்க ஏனோ கணித்து கணிக்கத்துவம் வச்சுட்டு நீங்க சொல்லணும்னா சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்னும் அதை பத்தி எது இல்ல. லக்ஷணாந்தர அகட்டனாது அசப்தார்த்தத்வாது ச தஸ்ய உக்தமேவ த்வனி லக்ஷண சாதீயஹ. அப்போ வாட் யுவர் இது வந்து சப்தத்தினால விவரிக்க முடியாது, சப்தத்தினால இது சொல்ல முடியாதுங்கிறது எல்லாமே நான் இப்போ துவனி லட்சணம் சாதியகாங்கிறச்சு சாது தமம் தான் எனக்கு. இஃப் யூ சே இட் கெனாட் பி எக்ஸ்பிளைன், அது வந்து அப்படியே அநிர்வச்சனீயம் அப்படின்னா எனக்கு அது வெல்கம் பட்சம். ஏன்னா என்ன பொறுத்தவரையில் எஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கிறது எல்லாம் இருந்தா கூட துவனிங்கிற அனுபவம் இருக்கே அது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு இது விண்டவர் கண்டிலை கண்டவர் விண்டிலை. ரசானுபூதி வந்து எனக்கு பிரம்மானந்த அனுபூதி மாதிரி தான் அது அப்படின்னு நீ சொல்லணும்னா இட் இஸ் அ வெல்கம் பொசிஷன் ஃபார் மீ. சாதியா அப்படின்னா சாது தமகான்னு அர்த்தம். இதுல கடைசி இது உங்களுக்கு சங்கிரக ஸ்லோகம். அநாக்கேயாம்ச பாசித்வம் நிர்வாச்சியார்த்ததயா த்வனேஹே ந லக்ஷணம் லக்ஷணம் து சாதீயா அஸ்ய யதா உதிதம். அது என்ன துவனிக்கு வந்து அநாக்கேய அம்ச பாசித்வம், எஸ் அநாக்கேயம்னு நீ சொல்ற மாதிரி அது அப்படியே மனசுலதான் ஸ்புரிக்கணுங்கிற ஒரு போர்ஷன் தான் எனக்கு துவனியில. 95% ஐ கேன் எக்ஸ்பிளைன், பாக்கி 5% அனிர்வச்சனீயம். அது வந்து அநாக்கேய அம்சம் தான், 5% உனக்கு அனுபவத்துலதான் சித்திக்கும். நான் என்னதான் துவனியை பத்தி லட்சணங்களும் அதையும் நான் வந்து முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணா கூட ஒரு ஸ்லோகத்தை படிச்ச உடனே கண்ணில் தாரையா கொட்டினாதான் நீங்க புரிஞ்சுன்ற கேள்னு அர்த்தம். அந்த 5% நான் என்ன கத்தி கத்தி பாடம் நடத்தினாலும் அது புரிய போறது இல்ல. அனுபவ சித்தம் அந்த அளவுக்கு வேணா நான் ஒத்துப்பேன் அனிர்வச்சனீயத்துவம்ங்கிறத. பாக்கி எல்லாமே நிர்வாச்சியார்த்ததயா த்வனேஹே. ஏன்னா த்வனிங்கிறத நிர்விபஜ்ய வக்தும் சக்கியதே, அத வந்து பிரிச்சு என்னால வர்ணிக்க முடியும். லக்ஷணம் து சாதீயா அஸ்ய யதா உதிதம். ந லக்ஷணம்னு நீ சொல்லாத, என்னால அத வந்து லக்ஷணம் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு நான் தான் இப்ப சாதிச்சு காமிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி இதோட இந்த மூணாவது உத்தியோகத்தை முடிச்சுடுறது. ஒரு காவியம் எழுதணுங்கிறதுக்கு போயிடுற.